ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாட்களிலும் கிறிஸ்துவின் பாடுகள் அல்லது கிறிஸ்து நமக்காக செய்த அவருடைய தாற்பரியங்களை குறித்து அன்புக்குரியவர்களே அதிகமாக தியானிப்பது உண்டு இந்த நாளிலும் கூட உங்களோடு நானும் கூட சில விடயங்களை கிறிஸ்து எப்படியாக எங்களுக்காக அவர் பாடுபட்டார் என்பதை குறித்த சில விடயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு நிச்சயமாக அந்த பாடுகளை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து ஏன் எங்களுக்காக பாடுபட்டார் அந்த பாடுபட்டதனுடைய நோக்கம் என்ன அதனாலே வருகிற ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து நிச்சயமாக நானும் நீங்களும் அறிந்து அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கைகளை தெய்வத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் ஆகவே இன்றைய நாளிலே நான் ஒரு வார்த்தையை வாசித்து அன்புக்குரியவர்களே கிறிஸ்து எங்களுக்காக பட்ட பாடுகள் எப்படியாக அவர் அந்த பாடுகளை பட்டார் என்று சொல்லி சில விடியத்தை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நிச்சயமாக கிறிஸ்துவின் பாடுகள் எப்படி எப்படியெல்லாம் அவருடைய பாடுகளும் அவருடைய ஒவ்வொரு விடயங்களும் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து அவருடைய செயற்பாடுகள் இருந்தது என்பதை குறித்து அன்புக்குரியவர்களை தியானிப்பதென்றால் ஒரு பத்து நிமிடமோ ஒரு மணித்தியாலமோ ஒரு நாளோ அது காணாது ஆகவே அது பல மணித்தியாலங்கள் பல நாட்கள் பல வாரங்கள் மாதங்களாக கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளை குறித்து அதற்குள்ளாக இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வதற்கு அன்புக்குரியவர்களே தியானிக்க வேண்டிய அநேக நாட்கள் இருக்கிறது அவர் இன்றைக்கு நான் சுருக்கமாக நான் சில விடயங்களை சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன் இந்த நாளிலும் கூட யோவானின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாசையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் அன்புக்குரியவர்களே இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்று சொல்லப்படுகிற கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார் அடுத்த வசனம் சொல்லுகிறது அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அவரோட கூட வேறு இரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள் இந்த வார்த்தைகள் அன்புக்குரியவர்களே இரண்டு வாக்கியங்களே அமைந்து முடிந்து விட்டாலும் இங்கே இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு அங்கே அங்கே கொல்கதா என்று சொல்லப்படுகிற கபால ஸ்தலத்துக்கு புறப்பட்டு போனார் இங்கே புறப்பட்டு போனார் சிலுவையை சுமந்து கொண்டு என்று சொல்லும் பொழுது இதற்குள்ளேதான் அன்புக்குரியவர்களே அநேக காரியங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அவருடைய அவர் சுமந்து கொண்டு போகும் பொழுது எவ்வளவு பாடுகள் பட்டார் அவர் சிலுவையில் சுமந்து கொண்டு சென்று அந்த இடத்திலே அவர் சிலுவையில் அரை அறைந்தார்கள் என்று சொல்லப்பட்டது போ சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் அன்புக்குரியவர்களே இவைகளுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் நமக்காகப்பட்ட பாடுகள் அவருடைய ஒவ்வொரு அன்பானவர்களே செயல்களும் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாகவே இருக்கிறது ஆமேன் ஆகவே இன்றைய நாளிலும் கூட இந்த வார்த்தையின் பிரகாரம் இயேசு அங்கே சிலுவையை சுமந்து கொண்டு கொள்வதா என்று சொல்கிற கபால ஸ்தலத்துக்கு புறப்பட்டு போனார் அந்த இடத்திலே சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லப்பட்ட இருக்கிறபடினாலே எப்படி அன்புக்குரியவர்களே இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போனார் எப்படியாக அவருடைய நிலைமைகள் இருந்தது நாங்கள் எவ்வளவோ பாடுபட்டார் என்று சொல்லுகிறோமே அந்த பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நான் சில காரியங்களை சொல்லி நான் கடந்து சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் ஏசாயாவின் புஸ்தகத்திலே அன்புக்குரியவர்களே ஏசாயாவின் புஸ்தகம் ஐம்பது மூன்றாவது அதிகாரம் வசனங்களை நான் வாசித்து அதற்குள்ளாக சில விடயங்களை சொல்லி அந்த பாடுகளை குறித்து நாங்கள் தியானிப்போம் எங்களுக்கு தேவனுக்குள்ளாக ஒரு ஆசிர்வாதத்தை ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிடுவார் நாங்கள் வாசிக்கலாம் பாருங்கள் நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் அவர் நெருக்கப்பட்டும் பாருங்கள் இதுதான் இதைத்தான் நான் சொல்லுகிறேன் அவர் சிலுவை சுமந்து கொண்டு போனார் எப்படி சிலுவை சுமந்து கொண்டு போனார் என்றால் அங்கே பல பாடுகள் மத்தியிலே பலவிதமான இந்த சொல்லப்பட்டது போல அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் இப்படித்தான் அவர் சிலுவை சுமந்து கொண்டு போனார் ஆமேன் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் எப்படி அன்புக்குரியவர்களே இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போனார் என்று சொன்னால் அமைதியாக வாயை திறக்காமல் அவர் அமைதியாக சுமந்து கொண்டு போனார் அந்த அமைதியாக சுமந்து கொண்டு செல்வதற்கு அன்புக்குரியவர்களே அவருக்கு எந்தொரு நெருக்கம் வரவில்லை என்று எழுதப்படவில்லை எந்த ஒரு ஒடுக்கம் வரவில்லை என்று எழுதப்படவில்லை அன்புக்குரியவர்களே அவர் எப்படியாக அங்கே அடிக்கப்படும்படியாக அங்கே கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியைப் போல அங்கே தன்னை மயிர் முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அங்கே இருந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆகவே அவர் இவ்வளவோ நெருக்கப்பட்டார் ஒடுக்கப்பட்டார் அன்புக்குரியவர்களே இன்னுமாக பல வார்த்தைகள் இருக்கிற அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார் இப்படி பல காரியங்களை சொல்ல முடியும் ஆகவே இன்றைக்கு நான் இந்த வார்த்தைகளுக்குள்ளாகத்தான் அந்த தியானத்தை நான் எடுத்திருக்கிறேன் இயேசு எப்படி அவர் சிலுவை சுமந்து கொண்டு கொள்கதா என்ற இடத்துக்கு புறப்பட்டு போனார் என்று எழுதப்பட்ட அந்த வாக்கியத்திலே அன்புக்குரியவர்களே அவர் எப்படியாக போனார் வாய் திறவாமல் அங்கே அமைதியாக போனார் ஆனால் வாய் திறவாமல் அமைதியாய் போவதற்கு உரிய சூழ்நிலை எப்படியாக இருந்தது என்று சொன்னால் அங்கே நெருக்கினார்கள் ஒடுக்கினார்கள் அன்புக்குரியவர்களே பலவிதமாக அவருக்கு எதிரான காரியங்களை செய்தார்கள் இந்த வேளையில்தான் அவர் வாய் ஒரு ஆட்டை போலவும் அங்கே இருந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆமேன் ஆகவே அமைதியாக இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போனார் எவ்வளவோ நெருக்கங்கள் எவ்வளவோ ஒடுக்கங்கள் அன்புக்குரியவர்களே வார்த்தை மூலமும் அங்கே செய்கைகள் மூலமும் அவருக்கு எதிராக அன்பானவர்களே அந்த ரோம போர்ச்சவர்கள் சேவகர்கள் எதிராக பல காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் பல அதாவது நெருக்கப்படத்தக்கதான ஒடுக்கப்படத்தக்கதான வார்த்தை பிரயோகங்களும் செயல்களும் அங்கே இயேசுவுக்கு இருந்ததாக வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் எப்படி எப்படியெல்லாம் எதிராக செயற்பட்டார்கள் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே நீங்கள் இருபத்தி ஆறாவது அதிகாரத்திலே அறுபத்தி ஏழாவது வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் எப்படியான ஒரு நெருக்கத்துக்குள்ளாக ஒரு ஒடுக்கத்துக்குள்ளாக ஒரு அசட்டை பண்ணப்பட்டவராக காணப்பட்டார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது அங்கே மத்தே இருபத்தாறு அறுபத்தேழு சில வசனங்களை சொல்லுகிறேன் அவருடைய முகத்திலே துப்பி அவரை குட்டினார்கள் அவர் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து அரைந்து அறைந்து கிறிஸ்துவே உமை அடித்தவன் யார் அதை ஞான திருஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள் அங்கே அடுத்த இருபத்தி ஏழு முப்பத்தொன்பது சில வசனங்களா அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீய ரட்சித்துக்கொள் நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள் அடுத்த வசனம் சொல்லுகிறது அஹ் இருபத்தி அப்படியே பிரதான ஆச்சாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி அப்படியாக அவர்கள் செயற்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அன்பானவர்களே இயேசு சிலுவை சுமந்து கொண்டு புறப்பட்டு போகும் பொழுது மாத்திரமல்ல சிலுவையில் அறையப்பட்ட பொழுதிலும் இயேசுவை நெருக்கத்தக்கதான ஒடுக்கத்தக்கதான அசட்டை பண்ணப்படத்தக்கதான செயல்களை செய்தார்கள் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் இருபத்தி ஏழு மற்ற இருபத்தேழு நாற்பத்தி நாலில் சொல்லுகிறோம் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அன்பானவர்களே ஏன் நான் சொல்லுகிறேன் இதை போல பல காரியங்களை வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் இயேசு அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்த பொழுது அவர் வாயை துறவாதிருந்தார் சிலுவை சுமந்து கொண்டு போன பொழுதிலும் அன்புக்குரியவர்களே சிலுவையில் அறையப்பட்ட பொழுதிலும் இப்படியான வார்த்தைகளின் மூலம் செயல்கள் மூலம் அன்புக்குரியவர்களே இயேசுவை நெருக்கினார்கள் ஒடுக்கினார்கள் அசட்டை பண்ணினார்கள் ஆனால் இதில் ஒரு காரியம் அன்புக்குரியவர்களே இயேசு அவர் வாய் திறவாமல் அவர் அமைதியாகவே இருந்தார் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்று சொன்னால் இயேசுவுக்கு வல்லமை இல்லை என்று அல்ல அன்புக்குரியவர்களே அவராலே அந்த அசட்டை பண்ணினவர்களையும் நெருக்கினவர்களையும் ஒடுக்கினவர்களையும் அன்புக்குரியவர்களே அவர் பிதாவினிடத்திலே ஒரு ஜபத்தை ஏறெடுத்திருந்தால் அவர்களெல்லாம் பின்னாக போயிருப்பார்கள் வெட்கப்பட்டு போயிருப்பார்கள் அவர்கள் அழிந்து கூட போகத்தக்கதான ஒரு நிலைமைகளை அவருக்கு அவர் அவர் பிதாவை நோக்கி கூப்பிட்டு இருந்தால் செய்திருக்க முடியும் ஆனால் ஏன் பாய் இருந்தார் ஏன் இவைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அன்பு சகோதர சகோதரிகளே நானும் நீங்களும் நாங்கள் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை பாவத்தில் இருந்து ஒரு மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அன்புக்குரியவர்களை நித்திய நித்தியமான அந்த பரலோக இராச்சியத்துக்குள்ளே போய் சேரத்தக்கதான ஒரு வழியை அன்புக்குரியவர்களே எங்களுக்கு ஏற்படுத்தும்படியாகவே அவர் எங்களுக்காக இந்த பூமியிலே வந்து இப்படியாக அவர் நெருக்கப்படும் பொழுதும் ஒடுக்கப்படும் பொழுதும் அசட்டை பண்ணப்படும் பொழுதும் பலவிதமான பாடுகளுக்குள்ளாக அன்புக்குரியவர்களே நடத்தப்பட்ட பொழுதிலும் அவர் அமைதியாக அவர் வாய் திறவாது அன்புக்குரியவர்களே அங்கே காணப்பட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அல்லூயா ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாட்களிலும் கூட தேவனுடைய ஜனமே நாங்களும் கூட எவ்வளவோ நெருக்கங்கள் வரும் பொழுது எவ்வளவோ ஒட்டுக்கங்கள் வரும் பொழுது அன்பானவர்களை எங்களை அசட்டை பண்ணும் பொழுது நாங்கள் சில வேளைகளே ஓகே கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் என்று சொல்லி இருப்போம் ஆனாலும் அதெல்லாம் ஒரு எல்லை வரைக்கும் தான் நாங்களும் கூட அந்த பொறுமை காத்தவர்களாக அல்லது அந்த நிலைகளை சகித்து கொண்டவர்களாக நாங்கள் காணப்பட்டிருப்போம் ஆனால் அன்பான ஆண்டவர்களே இவைகள் இயேசுவுக்கு வந்த நெருக்கங்களும் ஒடுக்கங்களும் அவருக்கு வந்த பாடுகளும் அங்கே எல்லை மீறின ஒரு விடியமாகவே இருக்கிறது எப்படி எப்படி எல்லாம் அவரை ஒரு நெருக்க முடியுமோ ஒடுக்க முடியுமோ அசட்டை பண்ண முடியுமோ பல விதமான காரியங்கள்னாலே அவரை துக்கப்படுத்த முடியுமோ அன்புக்குரியவர்களே அப்படியாக இங்கே இயேசுவை இந்த இந்த சிலுவை சுமந்து கொண்டு போகும் பொழுது சிலுவையில் அறையு அறையப்பட்ட பொழுதும் அன்புக்குரியவர்களை செயற்படுத்தினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் அன்புக்குரியவர்கள் ஏன் இவைகள் எல்லாம் அவர் அமைதியாக இந்த நெருக்கங்களையும் ஒடுக்கங்களையும் இப்படியான துக்கமான அசட்டை பண்ணப்பட்ட விடயங்களையும் ஏன் தனக்குள் அமைதியாக ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவர் எங்களுடைய அக்கிரமங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக இந்த பூமியிலே ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே இவைகளையெல்லாம் அன்பானவர்களே அவர் தாமே ஏற்றுக்கொண்டார் நாங்கள் அடிக்கப்படுவதற்கு பதிலாக நாங்கள் நெருக்கப்படுவதற்கு பதிலாக நாங்கள் ஒடுக்கப்படுவதற்கு பதிலாக எங்களுடைய பாவத்திற்கு தண்டனைகளை அன்புக்குரியவர்களே நாங்கள் எப்படி எப்படி என்னென்ன பாவம் செய்தோமோ அந்த அந்த பாவத்துக்கேற்ற தண்டனைகள் எப்படியெல்லாம் வருமோ அந்த தண்டனைகள் எல்லாம் அவரே அன்புக்குரியவர்களே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் இதைகளெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே நண்பு சகோதர சகோதரிகளே இந்த இந்த பாடுகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது இயேசு எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார் எனக்காக ஒடுக்கப்பட்டார் எனக்காக அசட்டை பண்ணப்பட்டார் என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் என்னுடைய பாவத்தின் நிமித்தம் அவர் சிலுவையில் அறையுண்டு இரத்தத்தை சிந்தும்படியாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அன்பானவர்களே இந்த நாளும் கூட தியானங்கள் மாறட்டும் ஆமேன் அவர் இப்படியெல்லாம் இந்த நெருக்கங்களும் ஒடுக்கங்களும் அன்புக்குரியவர்களை அசட்டை பண்ணப்பட்ட இந்த சூழ்நிலைகள் வரும்பொழுது அவர் எங்களைத்தான் எங்களைத்தான் அன்புக்குரியவர்களே அவருடைய அந்த மன கண்ணுக்குள்ளே வைத்திருந்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் நாங்கள் தப்புவிக்கப்பட வேண்டும் நாங்கள் இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொள்ளப்பட வேண்டும் அந்த நித்தியமான ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அவருக்குள்ளாக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையும் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே அவர் தன்னை அங்கே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆமேன் ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே உலகத்தில் நான் சொன்னது போல ஒடுக்கங்கள் நெருக்கங்கள் பலவிதமான எதிரான அசட்டை பண்ணப்படத்தக்கதான காரியங்கள் வரும் பொழுது நாங்களே சில வேளைகளை ஓகே கொஞ்சம் சகித்து இருப்போம் பொறுமையாக இருப்போம் என்று சொன்னாலும் அளவுக்கு மீறி அந்த எல்லையை மீறும் பொழுது அங்கே அன்பானவர்களே நாங்களே எங்களுடைய மாம்சீக பிரகாரமாகவோ ஏதோ எங்கள எங்களை எங்களுடைய காரியங்களை மற்றவர்கள் எதிராய் பேசுகிறவர்களுக்கு செயற்படுத்த பார்ப்போம் ஆனால் அப்படி அல்ல எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எவ்வளவுத்துக்கு ஒரு அடிமட்டமான நிலையிலே வைத்து அன்புக்குரியவர்களை அவருக்கு எதிராக காரியங்களை செயற்படுத்த முடியும் அப்படியெல்லாம் செயற்படுத்தினார்கள் ஆனாலும் அவர் வாய் திறவாதபடி எப்படியாக இதில் சொல்லப்பட்டது போல நண்பு சகோதர சகோதரிகளே அவர் அங்கே ஏசாயிலே சொல்லப்பட்டது போல அங்கே சொல்லப்படுகிறது அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர்கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் அல்ல ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே அவர் ஏ வேசு சிலுவை சுமந்து கொண்டு போன பொழுதிலும் சிலுவையில் அறையப்பட்ட பொழுதிலும் அவர் எப்படியாக அவர் தம்முடைய வாயை எந்த விதத்திலும் இந்த ஜனங்களை எனக்கு எதிராக இப்படி எழும்பினார்களே இவர்களை அழித்து போடும் இவர்கள் இவர்கள் எனக்கு எதிராக இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே பிதாவிடத்தில் எந்த காரியத்தையும் அவர் வெளிப்படுத்தவில்லை ஆமேன் அவர் எப்படியாக அவர் எங்களுக்காக இந்த பூமியிலே வந்து ரத்தம் சிந்த வேண்டும் என்று சொல்லுகிற பிதாவினுடைய அந்த விருப்பத்துக்கு நங்க அன்பானவர்களே இயேசு தானே அங்கே ஒப்பு கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அதனால்தான் பிலிப்பியரில் நாங்கள் பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே அதில் சொல்லப்படுகிற பிலிப்பியர் புஸ்தகத்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் அவர் தேவனுடைய ரூபம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அங்கே சொல்ல தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அலையலையா பாருங்கள் இவ்வளவுத்துக்கு இந்த வார்த்தை உண்மையும் அன்புக்குரியவர்கள் உண்மையான வார்த்தையாக இருக்கிற இயேசு எப்படி தம்மை தாமை மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அமீன் சிலுவையில் அறையப்பட்ட பொழுதும் தம்மை ஒரு பெருமையாக தனக்கு வல்லமை இருக்கிறது தனக்கு அதிகாரம் இருக்கு என்று சொல்லி இந்த நெருக்கினவர்களையும் ஒடுக்கினவர்களையும் அசட்டை பண்ணினவர்களையும் எதிராக எழும்பினவர்களையும் அன்புக்குரியவர்களே அவருடைய வல்லமையினால் எந்தொன்றும் அவர் பயமுறுத்தாதபடி அவர் அமைதியாக அந்த சிலுவை சுமந்தார் ஆமேன் ஆகவே அப்படியாக அவர் செயற்பட்ட பொழுது பிதாவாகிய தேவன் இந்த வார்த்தையிலே சொல்லப்படுகிறது அங்கே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய அங்கே முழங்கால்கள் யாவும் முடங்கும் படிக்கும் எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும்படிக்கான மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஆகவே நண்பு சகோதர சகோதரிகளை நாங்களும் கூட இந்த நாட்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியம் இயேசு எங்களுக்காக இப்படி அவர் ரத்தம் சிந்தி சிலுவையிலே ரத்தம் சிந்தி எங்களை மீட்க வேண்டும் பாவத்தின் அடிமைத்தனங்கள் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் அந்த ரத் த்தினால் மீட்க முடியும் என்று சொல்லப்பட்ட அந்த பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் அவர் தம்மையே இந்த பூமிக்கு கொண்டு வந்து தன்னை அர்ப்பணித்து ஒப்புக்கொடுத்து வந்து அன்புக்குரியவர்களே எப்படி எப்படியெல்லாம் தன்னை தாழ்த்த வேண்டுமோ தாழ்த்தி அவர் இரத்தத்தை சிந்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இந்த பாடுகளை நாங்கள் தியானிக்கவும் எனக்காக அவர் எவ்வளவு அடிக்கப்பட்டார் ஒரு வல்லமை உள்ள தேவன் அங்கே இதில் சொல்லப்படும் தேவனுடைய ரூபமாக இருந்தார் என்று சொல்ல அப்படியான பிதாவோடு பிதாவுக்கு சமமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் தேவனு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை இப்படியான நிலைகளிலும் அவர் இதையெல்லாம் ஏன் அதை ஒரு வல்லமையை தன்னுடைய ஒரு ஒரு தூதர்களுக்கோ பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிட்டு இதை எடுத்து போடும் இவைகளை அக அதும் என்று சொல்லி அந்த காரியத்தை அவர் யோசிக்கவில்லை ஏனென்றால் இப்படியான இந்த வழிகளுக்குடாக போனால்தான் அங்கே எல்லாரும் பாவங்களுக்குடாக தன்னுடைய ரத்தத்தை அங்கே சிந்தி தான் மறிக்க வேண்டும் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே தம்மை தாழ்த்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆமேன் ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இப்படியான நெருக்கங்கள் சில வேளைகளில் ஒடுக்கங்கள் வரும் பொழுது ஆண்டவரை நம்பி நாங்கள் வாழும் பொழுது அன்புக்குரியவர்களை நாங்கள் பொறுமையோடு இன்னும் சகிப்போம் இயேசுவுக்கு வந்த அந்த ஒடுக்கமும் நெருக்கமும் அசட்டைகளும் அல்லது துன்பமான துக்கமான காரியங்களுக்கு எங்களுக்கு அதிகமாய் வரப்போகிறதில்லை அப்படி அன்புக்குரியவர்கள் எங்களுக்கு இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும் கூட நாங்களும் அமைதியாக ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நாங்கள் நடக்கும் பொழுது இயேசுவை எப்படி அங்கே பிதாவாகிய தேவன் உயர்த்தினாரோ அதே போல தெய்வம் நிச்சயமாக எங்களையும் உயர்த்துவார் ஆமேன் ஆகவே இந்த நாளிலும் கூட இயேசுவினுடைய இந்த பாடுகளை நாங்கள் தியானிப்போம் எனக்காக உங்களுக்காக உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்காகவும் அவர் பாடுபட்டார் அவர் ஒடுக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் பல மனிதர்களுடைய பேச்சுக்கள் செயல்கள் மூலம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனைகள் பட்டு அவர் இப்படியான நிலைகளுக்குள்ளே போன பொழுதும் அவர் அமைதியாக வாய் திறவாமல் அன்புக்குரியவர்களே அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போனார் ஆமேன் ஆகவே இந்த தியானம் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உள்ளான அந்த மனிதனிலிருந்து அல்லது உள்ளான மனதிலிருந்து நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களை நாங்கள் தேவனுக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போம் நிச்சயமாக இந்த தியானத்தின் அடிப்படையிலே தெய்வம் அந்த ஆசீர்வாதத்தை எங்களை கட்டளையிடுவார் ஆமேன் ஆகவே நாங்கள் ஜெபத்தோடு நாங்கள் முடித்துக்கொள்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே அன்றவரே நீர் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தப்பா நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் அண்டவரே எவ்வளவோ அசட்டை பண்ணப்பட்டும் துக்கம் நிறைந்தவராக ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அந்த சிலுவையை சுமந்து அப்பா சிலுவையில் அறையுண்டீர் ஆண்டவரே அப்பா எந்த வேலைகளிலும் ஆண்டவரே எந்த விதத்திலும் ஆண்டவரே வாய் திறவாதபடி அப்பா ஜனங்கள் எதிராய் வந்தவர்களுக்கு எதிராக எந்த காரியங்களையும் செய்யாதபடிக்கு கத்தாவே எல்லாவற்றை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே எவ்வளவோ அடிகள் அப்பா எவ்வளவோ ஆண்டவரே வேதனைகள் அப்பா எல்லாவற்றையும் சுமந்து ஆண்டவரே நீர் உமக்காக அப்பா ரத்தம் சிந்தினீர் மறுத்தீர் ஆண்டவரே அப்பா இது எங்களுக்காக என்பதை இந்த நாளிலும் எல்லாரும் உணர்ந்த ஆண்டவரே கத்தாவே உம்முடைய அந்த பெருதான அந்த ரட்சிப்பை பெருதான உம்முடைய ஆண்டவரே அப்பா அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு மீட்பை அடைந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலும் பெற்று உம்முடைய நித்தியமான அந்த ராஜ்யத்துக்குள்ள வர ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யும்படியாய் ஏசு நாமத்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் அன்பானவர்களே நிச்சயமாக இந்த பாடுகளை குறித்து நாங்கள் எல்லாரும் தியானிப்போம் இன்னும் ஆழமாக தியானிப்போம் பல காரியங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் இயேசுவினுடைய அந்த பாடுகளை தியானிக்க தியானிக்க எங்களுடைய வாழ்க்கையிலே பாக்கியமான வாழ்க்கைகள் இன்னுமாக நாங்கள் வாழ முடியும் ஆமேன் மீண்டும் கத்தருடைய சித்தத்தின்படி இன்னொரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கத்தருடைய கிருபையும் தேவ சமாதானமும் தேவ பாதுகாப்பும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்